புல் ஸ்ட்ரீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம்ல, அதில் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் நம்ம போட்டிருந்தோம். ஒன்று ஏசிசி, இன்னொன்று அம்புஜா சிமெண்ட்ஸ், ரெண்டு போட்டிருந்தோம். அது அடுத்தது இன்றைக்கி வந்து அசோக் லைலேண்ட், மூன்றாவது இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து அசோக் லைலேண்ட். அந்த ஸ்டாக்கை பற்றி எப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு ப்ரிலிமினரி ஐடியா. இதில் வந்து பெரிய இன்டெப்த் நம்ம போகல. இது வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்காக ஒரு அறிமுகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த சீரீஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மூன்றாவது ஸ்டாக் வந்து அசோக் லைலேண்ட். இந்த அசோக் லைலேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க, பஸ் பார்த்துருப்பீங்களா, அசோக் லைலேண்ட் லாரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அசோக் லைலேண்ட் ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ரூபாய் தான். அதாவது ஒரு ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக் வந்து இன்னைக்கு எங்கே போயிருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் இன்னைக்கு 80 ரூபாயில் ட்ரேட் ஆயிருக்குது. அசோக் லைலேண்ட் 80 ரூபாய்க்கு போயிருக்குது. இந்த அசோக் லைலேண்ட் ஸ்டாக்கை, அதோடைய ஃபண்டமெண்டல் பராமீட்டர்ஸ் எப்படி இருக்குது, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குமா, இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா, இல்லை எஃப்என்டோவில் போய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையை பார்த்தோம்னா, இந்த அசோக் லைலேண்டு ஒரு ரூபாய் மதிப்புள்ள அசோக் லைலேண்ட், 80 ரூபாய் ட்ரேட் ஆன அசோக் லைலேண்டோட பேசிக் பராமீட்டர்ஸ் இங்கே எனக்கு லேப்டாப்பில் வச்சுருக்கேன், அதை பார்க்குறேன். ஸோ இதோட இபிஎஸ் வந்து 5.34, அந்த ஃபண்டமெண்டல் பராமீட்டரில் இந்த ஃபஸ்ட்டு பராமீட்டர் இபிஎஸ், அதை எல்லோரும் பார்ப்பாங்க, நம்மளும் பார்ப்போம். இபிஎஸ் 5.34 அப்படின்னு இருக்குது. இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது இட் இஸ் அபவுட் 14.97. இந்த பி ரேஷியோ வந்து இபிஎஸை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுது, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பி ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கோட பலவீனத்தை காட்டும். அப்போ இந்த அசோக் லைலேண்ட் வந்து ஒரு முதலீட்டுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பதில் வந்து இல்லை, இது முதலீட்டுக்கு தேராத பங்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த அசோக் லைலேண்ட் பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை நான் எப்போ நான் பார்த்தேன்னா, ஒரு 19 ரூபாய்க்கு இருக்கும்போது இந்த ஸ்டாக் நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். அது அதுக்கு முன்னாடி இப்போ காலங்காலமாக இந்த அசோக் லைலேண்ட் ஸ்டாக் இருக்குதா, பட் இது வந்து 19 ரூபாய்க்கு இருக்கும்போது இதை வாங்கலாம் அப்படிங்கிறது, எப்போல்லாம் பேக்கெட் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் வாங்கி போட்டுட்ருப்பேன். அது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து அது எங்கே போய் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு 110 ரூபாய்க்கு போகும்போது அதை ஆஃப்லோட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக் தான். அப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தா, நீங்கள் ரொம்ப லாங் டேர்ம் நீங்கள் வச்சுக்குவீங்க அப்படின்னா இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து பெனி லெவல் ஆப்ஷனில் கொண்டு போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு பொருத்தமான ஸ்டாக் இது, எது இந்த அசோக் லைலேண்ட். ஏன்னா இது வந்து லாட் சைஸ் வந்து எஃப்என்டோவில் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதை போய் அசால்ட்டாக போய் நம்ம ஃபியூச்சர்ஸில் டெரிவேட்டிவில் போய் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கை சொட்டுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு மந்தமான ஸ்டாக் இது, அவ்வளோ வேகமாக மொமெண்டம் காட்டாது. என்னைக்காக நம்ம காட்டும் போது கிடுகிடுன்னு மேலே போய் கீழே வந்து கீழே குத்திட்டு போயிடும் அப்படியே. அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து எஃப்என்டோவில் நீங்கள் போகிறதா இருந்தால் பெனி லெவலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தேன்னா, சின்னதாக ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேடிங்க்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, அது இன்னொரு தனி சீரீஸை நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறப்ப என்ன சொல்லித்தேன். அது வந்து ரவுண்ட் த கிளாக் அதை நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட் ஓப்பனிங் போதோ, இல்லை மார்க்கெட் க்ளோசிங் போதோ, இல்லை 2:30 மணிக்கு மார்க்கெட் அப்படியே அசமஞ்சமாக தூங்கிட்டு இருக்கும்போதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணுறதுக்கு பின்னாடி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அசோக் லைலேண்ட் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்மாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம், ஷார்ட் டேர்ம்க்கு இது வேண்டாம், ஸ்பெகுலேட்டிவாகவும் வேண்டாம், ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக்கான ஸ்டாக்கு. ஸோ இதே போல் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 50 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக் சொல்லிவிட்டு வரிசையாக ஒவ்வொரு ஸ்டாக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த 50 ஸ்டாக் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் இதே ஸ்டாக்கை நம்ம திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குற பார்வைக்கும் அப்போ நம்ம பார்க்குற பார்வைக்கும் கம்ப்ளீட்டாக அது வித்தியாசமாக இருக்கும். வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்கும் அப்படியே. அப்படி பார்க்கும்போது இந்த அசோக் லைலேண்டை நம்ம அப்போ அன்றைக்கி அப்படி பார்த்தாமே, இன்றைக்கி இப்படி பார்க்குறமே, ஓ இதில் இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அது என்னுடைய 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் நான் பயனடைஞ்சிருக்கேன், இதெல்லாம் பணம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லித்தரக்காத இந்த சேனல் இருக்குது. அப்போ நீங்கள் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம புல் ஸ்ட்ரீட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுடைய கலீக்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியாவில், அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அது மாதிரி இதில் வந்து நீங்கள் பிளாட்ஃபார்மில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அசோக் லைலேண்ட் உங்களுக்கான பங்கு எது, இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பங்கு, ட்ரேடிங்க்கு ஓரளவுக்கு ஒத்து வரக்கூடிய பங்கு. அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சுட்டே இருக்கேன். உங்களுடைய விஜய், நன்றி.